தருணுக்கு வந்து அந்த இடுப்பு கீழே கால் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா எடுத்த வீடியோ இது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடக்கிறது ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்கான். 70-80% அவனுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு. அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்லெட் வந்து இன்னொரு கோர்ஸ் கொடுக்குறோம் டாக்டர் சொல்லியிருக்காரு, அதை நான் ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நடக்கிறது ஓடுறது ஓகே, நடக்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஓடும்பொழுது திரும்புகிறப்போ அந்த பேலன்ஸ் அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த கால் வந்து டக்குன்னு கிரிப் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த நம்மளுக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அன்றைக்கி அவன் ரொம்ப ஃபோர்ஸாக அதை இழுத்து விளையாண்டுகிட்டு இருந்தான். நீங்களே அதை பார்க்கலாம். இன்னும் இந்த பேரலைசிஸ் சம்மந்தமாக உள்ள பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம மெடிக்கேஷன் கொடுத்து அவனுக்கு கரெக்டாக பண்ணணும். நான் அவங்கள ஓட விட்டுறல, பட்டு அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப எக்ஸைட் ஆகி குதிக்கிறது தாவறதெல்லாம் பண்ணுறான். நானும் முன்னாடி கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக இழுத்தான், என் கை வலிக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ வேகமாக இழுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான். டெய்லியும் இன்னும் கொஞ்சம் கால் நல்லா மசாஜ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிசியோதெரப்பி மாதிரி பண்ணோன்னா நல்ல பழைய நிலைமைக்கு நல்லா வர வந்துருவான்னு நம்புகிறேன். நன்றி.